guys, welcome to the channel. Our channel bike related videos, travel logs, food. If you are new here, keep supporting us. Support us. Subscribe to the bell icon. Click on it. All new. So, we will see the video. இப்படி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படினே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெல்ல போயிட்டு வந்ததும் சரி ரைட் இத நாம பண்ணுவோம் அப்படினு தோணுச்சு அதனால டக்குன்னு வீட்டுக்கு போய் டக்குன்னா இல்ல வீட்டுக்கு போறதுக்கே ஒரு மணி நேரம் ஆச்சு போய் கோப்ரோ டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப போய் ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவோம் ஐயோ பெட்ரோல் பங்க்ல எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல வெறும் ஒரே ஒரு நாள் லாக்டவுன் ஒரே ஒரு நாள் லாக்டவுன் petrol potache pabde nam bypass varaiyum poittu varuvom amma varunga hotel varunga evlo kootam inda hotel la amman nama actor suri irkarla comedian avaroda hotel adu ana enakku nammo ipo konjam crowd koranja maadhiri irukku ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ரோடே வந்து பயங்கர கூட்டம் செம்ம ரஷ் ஃபுல் டிராஃபிக் இதுல மார்க்கெட் வேற இது மார்க்கெட் வந்து சனி சனிக்கிழமை நார்மலா போடுறதா ஜென்ரலா ஆனா என்ன அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் லாக்டவுன் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க ஒமிக்ரான் பார்த்தீங்களா டிராஃபிக்கு இப்போ வந்து ஒமிக்ரான் வந்து பரவுதா அது பரவக்கூடாது கூட்டத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த லாக்டவுன் ஆனால் நம்மளுங்க நாளைக்கு லாக்டவுன் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறோன்னு சொல்லி பத்திரமாக இப்போ எல்லார்ட்டையும் எல்லார்ட்டும் இருந்தும் கூட்டம் கூட்டமாக இருந்து வைரஸை வாங்கிட்டு நாளைக்கு வீட்டில் போய் எல்லோரும் ஃபேமிலியோடு பத்திரமா இருக்க போகிறாங்க ஆனால் யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது ஆனால் இப்போல்லாம் பண்ணுறது தப்பு தானே இப்படிலாம் பண்ணால் அந்த மாதிரி தான் நடக்கும் ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அத்தாடி என்ன கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இங்கே மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இருக்கிறனால இவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஏன்னா வந்து இத்தனை வாரம் வந்து மார்க்கெட் இருந்துட்டு தான் இருந்துச்சு இந்த மார்க்கெட் இருந்தும் இவ்வளோ க்ரௌட்லாம் ஆனதே இல்லை இது வந்து கன்ஃபார்மாக தெரியுது நாளைக்கு லாக்டவுன் போட போகிறாங்க அதுக்காக வந்து இப்போவே போய் மொத்தமாக லிஸ்ட்டு போட்டு ஜாமான் எல்லோரும் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இங்கே வருங்க ஆப்போசிட்டில் பாருங்கள் இப்போ இந்த ரோடில் தான் நம்ம திரும்ப வரணும் ஓ மை காட் இவங்களாம் அப்படியே ஸ்டென்னாகி நிற்கிறாங்கப்பா உங்களுக்கு தெரியுதா இப்போ தெரியும் இவங்களாம் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு தெரியலையே எல்லோரும் வந்து பிளான் பண்ணிட்டாங்க என்னென்னா நாளைக்கு லாக்டவுனு மொத்தமாக லிஸ்ட்டு போடு எல்லாம் வாங்கி மொத்தமாக குமிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நாள் தான் லாக்டவுனு ஒரு நாள் லாக்டவுனுக்கு வந்து இப்போ லாக்டவுன் அப்படின்ற பேரை கேட்டாலே அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி வச்சிடணும் அப்படின்ற பயம் ஆனால் இருக்கும் ஏன்னா ரெண்டு வருஷமாக பட்டுட்டோம்ல பட்டது இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து ஓப்பனாக வந்து ஒரு நாள் தான் லாக்டவுன் மண்டே ஓப்பன் பண்ணிடுவோன்றதை தெளிவாக சொன்னதுக்கப்புறமும் இப்படி பண்ணால் இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல கூடணும் அப்படின்னா வைரஸ் பரவுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் கூடாதீங்கன்றதுக்காக தான் வந்து லாக்டவுனே போடுறாங்க
அதில் வந்து இந்த சண்டே லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து சண்டேனா சரி எல்லோரும் காமனாக வெளில போவாங்க வருவாங்க, லீவ் நாள்ன்றனால ஃபேமிலியாக எங்கேயாவது வெளில போவாங்க வருவாங்க, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சண்டே வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஆனால் இந்த சண்டே லாக்டவுன்றது ஒரே ஒரு காரணத்தை வச்சு சாட்டர்டே நைட்டை வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து மதுரையே பார்ட்டி பண்ணுன்ற அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சத்தியமாக. பைபாஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குப்பா, இல்லை அந்த சைடு மட்டும்தான் அந்தளவுக்கு மோசமாக இருக்கா. இதில் ஹைலைட் என்னென்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேக்கரி ஒன்று பார்த்தேன், பேக்கரியில் அடித்து குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏய் ஒரு நாள் லாக்டவுனில் பேக்கரி விடு, மெடிக்கல் ஷாப் வந்து ஒரு ஓரளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா எமர்ஜென்சி, ஓகே எமர்ஜென்சிக்கு நம்ம மெடிக்கல்லாம் வாங்கி வச்சுக்கறணும் அது கரெக்டு தான். ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், ஒரு நாள் தான் லாக்டவுனு, அந்த ஒரு நாள் லாக்டவுனில் இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் மெடிசன் எடுக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் போய் வந்து ஆல்ரெடி ஒன்று வாங்கி வச்சுருந்துருப்பீங்க, இல்லை தீந்துருச்சு அப்படின்னா வாங்க போகிறீங்க. இப்போ ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாக்டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் மொத்தமாக எல்லாருக்கும் முடிஞ்சா இப்போது இன்றைக்கி வந்து நிறையா பேர்த்துக்கு உண்மையிலே தீந்திருக்கலாம். ஒரு எத்தனை பேர்த்துக்கு அப்படி வந்து தீந்திருக்கும், ஒரு மெடிக்கல் ஷாப்பில் அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தீந்தா சரி ஓகே, எல்லா மெடிக்கல் ஷாப் எல்லா ஏரியாலையுமா சரி, அது கூட அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் இதெல்லாம் வந்து காமன் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த பேக்கரியில் என்ன கூட்டம், ஒரு நாள் நான் ஸ்நாக்ஸ் இல்லாமல் என்ன பண்ண, ஐயோ எனக்கு புரியல. இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போன்னு சொல்லலை, திடீர்னு காலையில் சொன்னாங்க சண்டே லாக்டவுன் அப்படின்னு, இல்லை ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க சண்டேக்கு தேவையானதை முன்னாடியே, நீ வந்து வாங்கி வச்சுட்ட நீ பேசுவ, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் இப்போ தான் காசு இருக்குது அந்த மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஓகே எல்லாருக்குமே அந்த மாதிரியும் பாசிபிலிட்டிஸும் கிடையாது. இப்போது சண்டே எல்லோரும் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து வைரஸ் இந்த மாதிரிலாம் பரவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், நீங்கள் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்கு நீங்கள் வெளில வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து சண்டே லாக்டவுன் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. நீங்கள் வந்து அப்போ தான் என்னோடய பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கி ஃபில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன அர்த்தம் புரியல. அப்படி உங்களுக்கு பேசிக் நீடாக இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ உண்மையிலே சொல்லவா எல்லார் வீட்லேயுமே பேசிக் நீட்ஸ் எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும், நாளைக்கு இப்போ சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். இப்போ வந்து சுற்றிட்டு இருக்கிற எல்லாருமே ஸ்நாக்ஸுக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே வாருங்க, ஆக இப்போ ஏன் தெரியுமா நான் பைபாஸை சூஸ் பண்ணேன், பைபாஸில் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை இந்த ரோட் சைட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதனால் இந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் வந்தேன். ஓகே தான், ஆனால் எனக்கு என்னமோ வந்து இந்த ரோட் சைட் கடையிலலாம் அந்தளவுக்கு கூட்டம் இருக்கிற மாதிரி தெரில. இப்போதைக்கு வந்து யாருக்குமே இப்போ சாப்பிட்ணுன்றதில்லை, வாங்கி பதுக்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அது நல்லா தெரியுது. ஃபுல்லாக பேக்கரியில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது, கேக் கடை பேக்கரி இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த வீடியோ வந்து நீங்கள் சென்னையிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க, பெங்களூர்லேருந்து பார்க்க வாய்ப்பு இருக்கா தெரில, தெரில அவ்வளோதான். சென்னையிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு கூட்டமாக அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு க்ரௌடாக, இதெல்லாம் ஒரு டிராஃபிக்காக அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. ஏன்னா இப்போ தான் சமீப காலத்தில் ஒரு மழை பெஞ்சு 4 மணி நேரமாக 5 மணி நேரமாக டிராஃபிக் ஆச்சு, அதனால் சென்னை நீங்கள் கேட்பீங்க. நான் உங்கள் கூட இதை வந்து போட்டி போடலை, ஆனால் எங்கள் ஊரில் வந்து கம்பேரிட்டிவ்லி இது வந்து செம்ம இதாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, இந்த அளவுக்கு நான் பார்த்ததே இல்லை டிராஃபிக்காடி. பெட்ரோல் பங்க்ல க்ரௌட பாருங்க, என்ன அங்கே ஒரு 20 வண்டி இருக்கும், 20 வண்டி இருக்கும், 20 வண்டியெல்லாம் வருதா அப்படி நிறையா பேர்த்துக்கு தோணுங்க. அவங்கவுங்க ஊரில் வந்து நீங்கள் வந்து நிறையா பார்த்துருக்கலாம்,
அது வந்து காமனாக ஜென்ரலாக நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து க்ரௌடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் தான் உண்டு. ஐயோ, இப்போ திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் நிற்கணுமே, கடுப்பாகுதே. மேபி எனக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் நான் சொல்லணும்ல, நாளைக்கு ஒரு நாள் தான்டா லாக்டவுன், நாளைக்கு ஒரு நாள் தான் லாக்டவுனு, அதுக்கே வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்றது வந்து நான் கேட்டுகிட்டே இருந்த எவ்வளோ நேரம். ஆனால் எனக்கு இப்போது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. சப்போஸ் நாளைக்கு ஈவினிங் வந்து மண்டேலேருந்து திரும்பி லாக்டவுனுங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு சண்டே சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த மைண்ட் செட்டில் வாங்கி வைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் மேபி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், அந்த இப்போ ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னா அவங்களுக்கும் தெரியும். இப்போது பேசிக் நீட்ஸ் இல்லாமல் அவங்களாலாம் இருக்க முடியாது யாராலையும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் கிராசரிஸ் வேணுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து அப்படி போட மாட்டாங்க, திடீர்னு வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி வந்து இந்த ரோடுமா, நான் வந்து இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து மெயின் சென்டர்லாம் கிடையாது. குருத்தேட்டருன்றது, குருத்தேட்டர் பைபாஸ் ரோடுங்கிறது மதுரையோட சென்டர்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோடே எப்படி சென்டர்லாம் உள்ளெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, மீனாட்சி அம்மன் கோயில் சரௌண்டிங்கெல்லாம் உள்ளே போனோம்னா நாளைக்கு காலையில் தான் வெளில வரணும் போல் இருக்குது. கம்பல்சரி அந்த ரோடெலாம் சும்மாவே வந்து இதில் இந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் அந்த சைட்லாம். இன்றைக்கெலாம் போனோம்னா எப்படி இருக்குமோ தெரில. ஓரளவுக்கு எல்லா ரோடுமே நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது, யாருமே இப்போ வீட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். தியேட்டர்லாம் மூடிட்டாங்க, வலிமை படத்தை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எனக்கு அது ஒன்று தான் இப்போதைக்கு வருத்தமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நேரம் வந்து ஒரு நாள் லாக்டவுனுக்கு இப்படி கூட்டம் கூடினதை பற்றி பேசுகிற, ஆனால் தியேட்டர் திறக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேள்வி வருதுல. நான் வந்து லாக்டவுன் போட்டது இந்த மாதிரி கூட்டம் அந்த இதை பற்றி பேசலை. ஸோ வைரஸ் வராமல் இருந்திருந்துருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மீன் பண்ணி சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் வந்து ரெண்டு டோஸ் போட்டிருங்க தயவு செஞ்சு. நான் ஒன்று தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஜான் 15 மேலே தான் எனக்கு செகண்ட் டோஸு. அதனால் நான் ஜான் 15 மேலே நான் கம்பல்சரி ஜான் 15 அன்றைக்கே நான் போட்டிருவேன் செகண்ட் டோஸ். என்னை வந்து அது எப்படி நீ போட்டியா போடலான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறையா பேருக்கு கேள்வி வரும். அப்படி கேள்விலாம் இருந்துச்சுன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நான் வந்து ஊசி போட்டுட்டேன், மேஷின் போட்டுட்டேன் அப்படிங்கிறத நான் ஸ்டேட்டஸாகவோ போஸ்டாகவோ ஏதோ ஒன்று நான் வந்து போட்டுட்டேன் அப்படிங்கிறத காட்டுவேன். அதனால் நீங்கள் வந்து அதனால் மட்டும் இல்லை, சும்மா ஜென்ரலாக நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஒன்று வரதுங்க, அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த கூட்டத்தை தாண்டி நான் வீட்டுக்கு போகணும். இப்படியே திரும்பியும் லாக் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம், சந்து பந்துக்குள்ளே பூந்து போயிடுறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், பை.